எலும்பு நேரம் ரொம்ப ஈஸி இருக்கு. இந்த மண்டே வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணலை, இந்த மண்டே வந்து நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த எலும்புக்கு நேராக ஜாயிண்ட் இருக்கும், இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சு மீன் வெட்டினா ஈஸியாக வெட்டிடலாம். வேறு எங்கிட்ட வேணுனாலும் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அவ்வளோதான் மீன் குழம்புக்கு. அது வேஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மீன் குழம்புக்கும் ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு நாங்கள் குழம்புக்கு வந்து மகாராஜா மசாலா படி தான் சேர்ப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறானு. தேங்காய் ஊற்று. நாங்கள் இன்னைக்கு மீன் மண்டையவும் மீன் எலும்பையும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அரைச்ச தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். தேங்காயோட இன்னைக்கு மதிய நேரம் எங்க வீட்டுல வந்து கஞ்சிக்கு வந்து நாங்க மீன் மண்டையவும் மீன் முள்ளு அதைத்தான் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். மதிய நேரம் கஞ்சிக்குண்டாலே மீன் குழம்பு எப்படி இருக்கும்னு பாருங்க. அதுவும் மீன் முள்ளு மீன் மண்டையை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். மீன் முள்ளு மீன் மண்டை குழம்பு கஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்குது.
மீன் முள்ள பாருங்க. கஞ்சியை புழிஞ்சு இது மேலே அப்படி குழம்பு தீத்துனா சூப்பராக இருக்கும். மீன் மண்டை வந்து நமக்கு கிடச்சிட்டு மீன் மண்டையில் கொஞ்சம் கூட சதை இருந்துச்சு. மீன் மண்டைனாலே விட மாட்டேன். கண்ணை பாருங்க, கண்ணை எடுத்து உடஞ்சிட்டு கண்ணு சார் சூப்பராக இருக்கும். கண்ணில் இருக்கும் சார் விட்டுருக்கு எடுத்து காமிக்கேன். எடுக்க முடியுமான்னு தெரியல, சூடாக இருக்கேன் எடுக்க முடியல. அந்தளவு உடஞ்சிருக்கு. அடிக்கடி வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. அப்படி போட்டிலாம் தெரியுமா, இப்பெல்லாம் இல்லை அந்த போட்டிலாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்சிட்டு போட்டு இல்லை, அதனால தான் ரேட்டு இல்லை அமௌண்ட்டு அதிகமாக இருக்கு. வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ முக்கியமாக காமிச்சது எதுக்குன்னா, எங்களுக்கு வந்து முள் வந்து வேஸ்ட்டாக போகலை, முள் வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டோம். முள்ளும் மீன்லேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாத்தையும் நம்ம குழம்பு வச்சு எல்லாமே சாப்பிடலாம். அதேமாரி உங்களுக்கு சதையை எடுத்து வேறு ஏதாச்சும் குழம்பு வச்சுட்டு முள்ளை எடுத்து நீங்கள் குழம்பு வச்சுருக்கீங்க, எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் கஞ்சிக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம், முள்ளை வச்சு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.